வணக்கம் நண்பர்கள், இன்னைக்கு எங்களோட அப்பாவுக்கு பிரசவம் பண்ண போகிறோம். அதுவும் கோட் மணிக்கொடு. அவருக்கு பவுனண்டால் 100% விருப்பம். அதோட எங்களுக்கும் குறையில்லை, நாங்களும் 100% விருப்பம் தான். பாருங்க அவர்கிட்ட ஃபீலிங்கை பாருங்க, எப்படி இருக்குன்னால் வேணாம் வேணாம்ன்ற அப்பாவோட. அம்மா குழம்புறா, இந்த பாருங்க அவர் விரும்பின மணிக்கொடு ஆயிரு. அது கோட் மணிக்கொடு, இது பிரான்சிலேருந்து எடுத்து கொண்டு வந்துடுவோம் ஆளுக்கு. இந்த பாருங்க ஆளை, இதில் என்ன, இதோட என்ன சந்தோஷம் எங்களுக்கு. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். உலகத்திலேயே தயதப்பட மறக்கக்கூடாது அவங்க இல்லாட்டிக்கு நாங்கள் இப்பயே இல்லை. இந்த பாருங்க அந்த சந்தோஷம், இவ்வளவுமே எங்களுக்கு காணும். அப்பா காட்டுங்கப்பா, கையை காட்டுங்க, கையை காட்டுங்க, எப்படி இருக்குது. கலக்கிறோம் ஜெயிக்கிறோம் போய் சேர்றோம், அதுக்கு முன்னுக்கு அப்பா மக்களை வழியாக பார்க்குறோம். வணக்கம் ரவங்களே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு மகன் வந்து எனக்கு பிடிக்குமென்று சொல்லி தந்தைக்கு இந்த தங்க இதை வாங்கி கொடுக்குறார். அவர் ஃப்ரான்ஸ்லான்ருக்கிறார். நல்ல விஷயம், செய்து கொள்ளுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது பிடிச்சதாக வேண்டிய இதுதான். ஆனால் ஒரு விடயங்கள், ஒரு சில விடயங்களை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அது உங்களுக்கு பொறாமலையோ இல்லை விமர்சிக்கிறதுக்காக ஒன்றுமே இல்லை. அளவுக்கு முறினா அமுதம் நஞ்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஊரில் சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அது உங்களில் இருக்கிற அக்கறையிலான்னு சொல்கிறோம். இந்த நீங்கள் அழிஞ்சி போகிறதுங்களுக்கு பிடிக்க பிடி உங்களுக்கு நீங்கள் அழிஞ்சி போகிறவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் நாங்கள் சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம், பூவடிப்போம், எல்லாம் சேர்ந்துருந்து ஓ சூப்பர் சோ வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணிட்டு போவோம். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை நீங்கள் அழியணுமென்று பார்த்து கொண்டிருக்கிறவங்கள தான் இருக்கணும். அந்த வகையாக தான் இருப்பினும் இல்லை, அவைக்கே தெரியாமலும் இருக்கும். நீங்களும் அழிஞ்சு அதை பார்த்து அவையும் அழிகிற மாதிரி தான் போவோம். ஆனால் அப்படி தான் உங்களை எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிக்கொள்கிறோம். கையில் கூடி போச்சு பார்க்க, அப்படியே தெரியுது. அதை விட வந்து நீங்கள் உங்களோட அப்பாவுக்கு ஜீரோன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் உங்களை வரல வீட்டில் செஞ்சுட்டு போயிருக்கலாம். வீடியோ எடுத்து போட்டு இதை வெளியில் காட்ட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னுக்கு வேறு காரணங்களும் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் வீடியோவில் என்ன சொல்கிறீங்க, ஓகே அப்பாவில் மரியாதை இருக்கும், அப்பாங்கள்லாம் பார்த்தவர் வளர்த்தவர், அதால் நாங்கள் இதை செய்கிறோம், அப்பாவுக்கு பிடிச்சதை செய்கிறதான் பேசுகிறேன்னு சொல்லி. அதனால் அது உண்மையான்னு கேட்டால் இல்லை, நேரடியாக பார்த்தா இல்லை பிள்ளைங்க கேட்டாலும் என்ன சொல்ல போகிறோம், அம்மா அப்பா தான் எங்களை பெற்று வளர்த்த வேண்டு. ஆனால் அவன் மட்டும்தான் வளர்த்தவையா, அவன் மட்டும்தான் அந்த பெற்றது காரணமாக இல்லை. ஒரு அம்மா அப்பான்னு சொன்னாலும் அதை விட இவ்வளோ பேர் இருக்குது. நாங்கள் உலகத்துக்கு பிறந்து வர்றதுக்கு இவ்வளோ பேர் உதவி தேவை. ஒரு அம்மாவுக்கு பிரசவ வழி எடுத்து அவரை ஒரு காரோ ஒரு ஆட்டோ டிரைவர் தேவை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு. சுற்றி பக்கத்தில் ரெண்டு பேர் வேணும் சொந்தம், அதோட மாமன் மச்சாம் வேணும், அதோட அங்கே போனால் நர்ஸ் வேணும், வேலை செய்கிற தாதி எல்லா வேறு ஆக்கள்னு சொல்லி எவ்வளோ பேர் வேணும் பிரசவம் பார்க்குறதுக்கு. அப்புறம் ஆஸ்பத்திரியில் பார்க்குற ஆக்கள் இருக்குது, திருப்பி வீட்டை கொண்டுருவணும், பிறகு பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் வளரும் வரைக்கும் சுற்றி வடிவாக இருந்து பார்க்குறதுக்குரிய ஆக்கள் வேணுமெண்டா. அதில் எங்கண்ட குடும்பம் உங்கள்கிட்ட ஒரு ஒரு குடும்பத்தை தாண்டி எவ்வளோ பேர் சம்மந்தப்படுறாங்க ஒரு உயிர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து சரியாக வரத்துக்கு. நீங்கள் ஸ்கூலுக்கு போய்க்கு கூட வேன் டிரைவர் சரியாக ஓடி இருக்கணும், ஸ்கூல் டீச்சர் உங்களை படிப்பிச்சிருப்பாங்க, அல்லது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து உங்களோட உயிரை காப்பாற்றினதோ இல்லை உங்களை நீங்கள் வாழ்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் வந்து எவ்வளோ பேர் உதவி செஞ்சுருப்பாங்க. இந்த உலகம் வந்து அப்படி தான் இருக்குது. கண்மூடி கொண்டு தனி அம்மா அப்பா கும்பிட்டு தான் வேணும், போட்டு தான் வேணும். ஆனால் அது மட்டும்தான் என்று நீங்கள் வகைப்படுத்துறது முழுமையாக பிள்ளை. ரெண்டாவது ஒரு பகட்டுக்காண்டி வீடியோ எடுத்துக்கிறது அதை விட பிள்ளை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமாக எவ்வளோ பேர் இன்றைக்கு கஷ்டத்திலேயே இருக்கலாம். எல்லா கைக்கும் போடுற அளவுக்கு வந்துட்டுது, பிரச்சனை இல்லை. அதை விட முக்கியம், நீங்கள் வெளிநாட்டில் ஃப்ரான்ஸில் உழைக்கிறீங்கண்டா, நீங்கள் போகிற காட்டி தான் போயிருப்பீங்க, படித்து போனதில்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது எங்களுக்கு தெரியும். போகிற காட்டி போனோன்னு சொன்னாலே போராளி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உடனே உங்களை பொறாமப்பட்டு சொல்கிறோன்னு ஒன்று உடனே வயிறு எறிய தேவையில்லை, வேற கிளம்ப எறிய தேவையில்லை. ஏன்னு சொல்லிட்டேன்னா உங்கள்ட நிலைமைகளுக்கு தெரியுதான், உங்கள் நிலைமையில கூட தான் நாங்கள் இருக்கிறோம். அதனுடைய தான் நாங்கள் இந்த கருத்தை சொல்கிறோம். அதனப்படினால நாங்கள் வயிறறிய வேண்டியது, எங்களோட குறைய இடத்துல இருக்கிறவளை பார்த்து வயிறறிய வேண்டிய தேவையில்லை. உங்களோட கூட நிலையில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் டக்குன உடனைக்கக்கூடாது. இவன் 10 விரலில் போட்டிருக்கவன கூட இருக்கிறான்னு சொல்லிச்சுன்னா இவன் கால் விரல் முழுக்க நாங்கள் போட்டிருப்பான் போல் இருக்கு அப்படின்னு. அப்படி இல்லை, ஓகே விஷயத்துக்கு வரலாம். இங்கே சிக்கல் இதுதான், நாங்கள் இங்கே தனியாக வாழையில் நாங்கள் வாழ்கிறதுக்கோ ஃப்ரான்ஸில் வந்து இறங்குறதுக்கோ இதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் எவ்வளோ பேர் உதவி இருக்கிறது. ஒரு இனத்தை அடகு வச்சுட்டு தான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் அதையும் வந்து பார்த்துக்கொள்ளணும். திருப்பியும் சொல்கிறோம், நீங்கள் என்னென்ன போடுங்கோ ஆனால் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. இது உங்கள்கிட்ட அக்கறையில் சொல்கிறோம். ஆனபடினால
நீங்கள் உங்களை அளவுக்கு மீறாமல் இருந்து கொள்ளுங்கள். அப்படி அளவுக்கு மீறன்றது வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்க்கவே தெரியுது, மீறிட்டீங்கள் அப்படின்னு சொல்லி. உலகம் வந்து அப்படி தான் இயங்குது, இயற்கையும் அப்படி தான் இயங்குது. நாளைக்கு நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, உங்களுக்கு அது தெரியும். உங்களை பார்த்து நாலு பேர் அழிவாங்க, சரியா? அந்த நாலு பேர் அழியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இது சம்மந்தோட கருத்து இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் யாருன்னாலும் தெரிவித்துக்கொள்ளலாம், திட்டுறாக தொட்டிக்கொள்ளலாம், சிக்கலே இல்லை. நன்றி.